நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை மேட்டுப்பாளையம் நகர கிளை மற்றும் எல்எஸ்புரம் கிளை மற்றும் இந்திரா நகர் கிளை என 3 கிளைகளும் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு கோவை மாவட்ட தலைமை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், வெளி மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் உள்ளூர் வெளியூர் செய்தியாளர்கள் அனைவரும் தவறாமல் மேட்டுப்பாளையத்தில் நாளை நடக்க இருக்கும் முப்பெரும் விழாவிற்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் மேட்டுப்பாளைய கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நிகழ்விடம் மேட்டுப்பாளையம் ஐஸ்வர்யா மஹால். நேரம் காலை 10 மணி. வருக வருக என வரவேற்கும் நிர்வாகிகள். திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு இந்து மக்கள் கட்சி சார்பாக தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை நந்தவனத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மாஹாலியா அமாவாசையான இன்று பொதுமக்கள் நம் முன்னோர்களுக்கு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் எல்நீர் கொடுக்க மேட்டுப்பாளையம் நந்தவனம் ஆற்றங்கரையிலிருந்து மெயின் ரோட்டில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் கால் கடுக்க வரிசையில் நின்று பித்திருக்களுக்கு தங்கள் கடமையை செய்ய காத்து கொண்டிருந்தனர். ஈரோடு மாவட்டம் கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட் முன் கிறிஸ்துவ முன்னணியினர் சென்னிமலை முருகன் கோவில் மலையை கல்வாரி மலையாக கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோம் என பேசினர். இதற்கு கண்டனம் தெரிவித்து கிறிஸ்துவ முன்னணியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னிமலையில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 20,000 பேர் திரண்டதால் நகரமே குலுங்கியது. பெண்களின் குரல் ஓங்கி ஒழிக்கவும் எல்லா உரிமைகளும் கிடைக்கவே மகளிர் உரிமை மாநாடு நடத்துகிறோம் என திமுக துணை பொது செயலாளர் கனிமொழி எம்பி கூறினார். G20 பார்லிமெண்ட் சபாநாயகர்கள் உச்சி மாநாடு புதுடெல்லியில் நேற்று தொடங்கியது. அப்போது 6 பயங்கரவாதம் என்பது இந்த உலகின் எந்த மூலையிலும் எந்த வடிவத்திலும் நிகழ்த்தப்பட்டாலும் அவை மனித குலத்திற்கு எதிரானது. இந்த மோதல்கள் யாருக்கும் பலனளிக்காது. இது அமைதி மற்றும் சகோதரத்துவத்துக்கான நேரம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்கள் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் வசதி துவக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மக்களுக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை குறித்து மொபைல் முத்தமா என்ற பெயரில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மொத்தம் உள்ள ரேஷன் கடைகளில் 20,000 கடைகளுக்கு ஸ்கேனர் கருவிகள் வாங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 9,000 கடைகளுக்கு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன என கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.